வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல சில முக்கியமான டாபிக்ஸை நான் ஷேர் பண்ண போறேன். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உனக்கு வந்தா ரத்தம், மோடிக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கறதா முதல் டாபிக். இந்த முதல் டாபிக் கீழ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான தாலிபான்கள் குடிச்சிருக்காங்களே, இது வருங்காலத்துல ஜம்மு காஷ்மீருக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் எச்சரிக்கை கொடுக்கறாங்க. சோ அதன் காரணமாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உயர்மட்ட குழு ஒன்றை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அப்பப்ப அடிக்கடி வந்து அந்த உயர்மட்ட குழு வந்து கூடுவாங்க. இப்ப நிலவரம் வந்து எப்படி இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல நிலவரம் எப்படி இருக்கு, இந்தியாவுக்கு இதனால ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மீட்டிங் வந்து நடக்கும். சோ இந்த மீட்டிங், இந்த உயர்மட்ட குழு அப்பாயிண்ட் பண்ணதுக்கு இரண்டு மிக முக்கியமான காரணம். ஒன்னு, ஜம்மு காஷ்மீருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது ஒன்னு. ரெண்டாவது, அங்கே ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள், இந்திய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது ரெண்டு. மூணாவது என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல இந்தியா பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து முதலீடு வந்து பண்ணிருக்காங்க. அந்த முதலீடுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால இந்த உயர்மட்ட குழு வந்து அப்பப்ப மீட்டிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா இது குறித்து அடிக்கடி ஆலோசனை நடத்துறது சீனாவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. சீனாவை சேர்ந்த ஊடகங்கள் இந்தியாவை விமர்சனம் வந்து பண்றாங்க. என்னமோ ஆப்கானிஸ்தான்ல முதலீடு பண்ணிருக்காங்களாம், அது குறித்து ஆலோசனை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க சீனாவை சேர்ந்த ஊடகங்கள். இப்ப அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்க கண்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல கினியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த கினியா நாட்டுல வந்து எந்த வளம் வந்து மிக அதிகமான வளம் இருக்கு அப்படின்னா, இரும்பு தாது இருக்கு பாத்தீங்களா, அந்த இரும்பு தாது அதிகப்படியா அந்த கினியா நாட்டுல இருக்கு. சீனா வந்து இரும்பு தாதுக்கு எந்த நாட்டை வந்து நம்பி இருக்காங்க அப்படின்னா, அந்த கினியா அப்படிங்கிற நாட்டை தான் நம்பி இருந்தாங்க. இப்ப ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கினியா நாட்டுல ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஆட்சி மாற்றம் அப்படின்னா, கினியா ராணுவம் இருக்காங்கல்ல, கினிய ராணுவம் வந்து கினியாவுடைய ஜனாதிபதியை வந்து கைது பண்ணி ராணுவ ஆட்சியை வந்து அங்க அமைச்சிருக்காங்க. இப்ப சீனாவுடைய ஆதரவு ஊடகங்கள் தையத்தக்கான வந்து குதிச்சுக்கு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராணுவ தலைவன் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பேர் வந்து மமாதி டும்பியா. அவரு சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா நடத்தின ராணுவ பயிற்சியில வந்து கலந்துகிட்டாரு 3 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கினியால வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுடைய ஆதரவு ஊடகங்கள்லாம் இப்ப வந்து கதறிக்கு இருக்காங்க. இந்த கதறலுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கினியா நாட்டுல சீனா எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா, 40 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கினியா நாட்டுல வந்து முதலீடு வந்து பண்ணிருக்காங்க. அப்ப இரும்பு தாது வந்து கினியால இருந்து இனிமே சீனாக்கு வந்து போகாது. அப்ப இரும்பு தாதுக்காக சீனா வேற நாடுகளை நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியால இருந்து இரும்பு தாது இனிமே சீனாக்கு போகுமா அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தை பார்க்கும்போது சீனா ஆஸ்திரேலியாவை ரொம்ப வந்து பகைச்சுக்கிட்டாங்க. இப்ப ஆஸ்திரேலியா வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியா இருக்காங்க. ஜப்பான், ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எனிமி மாதிரியே இருக்காங்க. இந்தியாவோட ஆஸ்திரேலியா வந்து மிகச்சிறந்த ஒரு நட்புறவா இருக்கு, ஆனா சீனா கூட கிடையாது. அப்ப ஆஸ்திரேலியால இருந்தும் இரும்பு தாது சீனாக்கு போகுமா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இதன் காரணமாக சீனா முதலீடு பண்ண 40 பில்லியன் அமெரிக்க டாலரும் சங்கு ஊதியாச்சு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு தாதுக்கும் சங்கு ஊதியாச்சு. இனிமே இரும்பு வியாபாரம் இருக்கு பாத்தீங்களா, இரும்பு வியாபாரத்துல சீனா வந்து படுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. சோ இதன் காரணமாக தான் சீனாவை சேர்ந்த ஊடகங்கள் இப்ப வந்து கதறிக்கு இருக்காங்க. இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் விவகாரத்துல இந்தியா முதலீடு பண்ணாங்கல்ல, அது குறித்து ஆலோசனை நடத்தினா சீனாக்கு வந்து வயிறு எரியுது. ஆனா அங்க சீனா முதலீடு பண்ண 40 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கறதுனால இப்ப சீனா வந்து கதறிக்கு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, வடிவேல் காமெடியில உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி இப்ப தெரியுது. இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாலின் வெர்சஸ் அண்ணாமலை ஈக்குவல் டு கடிதம் போர் அப்படிங்கறதா ரெண்டாவது டாபிக். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல பாஜகவுடைய தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வந்து முன்வைக்கிறாரு. என்ன வேண்டுகோள்? ஹிந்துக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக வாழ்த்துக்கள் வந்து சொல்றது கிடையாது, ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது கிடையாது. இந்த முறை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை ஹிந்துக்கள், தமிழக மக்கள், பாஜகவுடைய தொண்டர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை, ஒரு விதமான போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை சேர்ந்த பல பேர் வந்து கடிதங்கள் எழுதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து இப்ப அனுப்பி இருக்காங்க. இதற்கு வந்து எதிர் விதமாக பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க சில பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கடிதம் வந்து எழுதுறாங்க. பாஜக இருந்து திமுகவுக்கு கடிதம் போது, திமுக இருந்து பாஜகவுக்கு கடிதம் போது. இப்ப இது குறித்த டிபேட் வந்து சோசியல் மீடியால மிக கடுமையா வந்து போய்க்கிருக்கு. சோ இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எந்த கட்சிக்கு வந்து சாதகமா போக போகுது அப்படிங்கிறது தெரியல. பாஜகவுக்கு போக போதா இல்ல திமுகவுக்கு போக போதா அப்படிங்கிறது தெரியல. யாருக்கு உறுதியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதகமா போக போகுது அப்படின்னா நம்ம இந்திய அஞ்சல் துறை இருக்காங்க பாத்தீங்களா. சோ ரொம்ப நலிவடையக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டா இருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடா இருக்கு. டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடிதம் எழுதி ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து கடிதம் போய் சேரும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. சோ டக்கு டக்குன்னு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ், வீடியோ கால், இது மாதிரி வந்து உலகம் வந்து போய்க்கு இருக்கிறதுனால அந்த அஞ்சல் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நலிவடையக்கூடிய டிபார்ட்மெண்டா வந்து இப்ப இருக்கு. சோ இப்ப இது போன்ற போராட்டங்கள் மூலமாக இப்ப நிறைய பேர் வந்து பல்கா வந்து ஆர்டர் பண்றாங்க, போஸ்ட் கார்டை வாங்கி கடிதம் எழுதுறாங்க பாத்தீங்களா. இது அஞ்சல் துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமா போகும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான செய்தியா இதுல இருந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சத்தீஸ்கருடைய முதலமைச்சர் வந்து ஒரு சூப்பரான காரியம் ஒன்று பண்ணிருக்காரு. சத்தீஸ்கருடைய முதலமைச்சருடைய பேர் என்ன அப்படின்னா பூபேஷ் பட்டேல். சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்து நடக்குது. அந்த முதலமைச்சருடைய அவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தகுமார். 86 வயசு ஆகுது. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மேடையை போட்டு பிராமணர்கள் இருக்காங்கல்ல, பிராமணர்களை மிகவும் அவதூறா வந்து பேசுறது, பிராமணர்களை வந்து ரொம்ப இழிவா வந்து பேசுறது, பிராமணர்களை வந்து ஒதுக்கி வைங்க, பிராமணர்களை யாரும் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில வந்து இவர் அடிக்கடி வந்து மேடை பேச்சு வந்து பேசுவாரு. சமீபத்தில் அப்படி ஒரு மேடை பேச்சு வந்து பேசியிருக்காரு. உடனே பிராமணர் சங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் மேல காவல் நிலைய புகார் வந்து கொடுத்திருக்காங்க. புகார்கள் வந்து குவிந்திருக்கு. உடனே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து அவரை கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருது. ஆனா முதலமைச்சருடைய அப்பா கைது பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பா வரும். இதற்கு சத்தீஸ்கருடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான், என்னுடைய அப்பா பேசினது தப்பு, அதனால சட்டப்படி அவரை வந்து கைது வந்து பண்ணிக்கலாம், நாங்க வந்து குறுக்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் சிக்னல் வந்து கொடுத்துட்டாரு. அதன் பிறகு காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை கைது பண்ணி கோர்ட்ல வந்து ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. 15 நாட்கள் அவருக்கு நீதிமன்ற காவல் வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. சோ முதலமைச்சருடைய அப்பாவாக இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு அப்படிங்கிற இந்த ஒரு முடிவு இருக்கு பாத்தீங்களா, இது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. அப்படிப்பட்ட நடவடிக்கையை வந்து இங்க எடுத்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து பிராமணர்களுக்கு எதிராக வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்டை மேடை பேச்சுல வெளிப்படையாக நிறைய பேர் வந்து பேசுறாங்க. சோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த மதம் குறித்தும் எந்த ஜாதி குறித்தும் இழிவாக பேசுறது அப்படிங்கிறது தவறான ஒரு காரியம் தான். இது போன்ற காரியங்கள் வந்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சுட்டு இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். இந்த 3 டாபிக்ஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.